பேர் ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. மிக முக்கியமான நேர்காணல் தமிழக பாஜகவுடைய தலைவர் அறிவிக்கப்படாத டிஃபெக்டோ எதிர்க்கட்சி தலைவர். ஆமா, இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அறிவிக்கப்படாத டிஃபெக்டோ எதிர்க்கட்சி தலைவர். இன்னைக்கும் வில்லங்கன்னா ஒரு அண்ணாமலை இருக்கிறார். அவரும் கேட்பது நேரம் நோ கான்ட்ரவர்ஷியல் க்வெஸ்சன்ஸ். நம்ம ரிசர்ச் டீம் ப்ரிப்பேர் பண்ண கேள்வி மட்டும் தான் நீ கேட்கணும், புரியுதா? கேட்கலாம். குரல்ல கேட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்துருக்கான். அம்மா, அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா, அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். அமைச்சரை பார்த்து சாராய அமைச்சர் அப்படின்னு அழைக்கிறது எந்த வகையில நியாயம், எந்த வகையில அரசியல்? அமைச்சரை பார்த்து சாராய அமைச்சர் அழைக்கிறது எந்த வகையில நியாயம், எந்த வகையில் அரசியல்? மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். சாராய அமைச்சர் என்று நான் கூப்பிடுவது எந்த விதத்திலும் கூட என்னை பொறுத்தவரை அது தவறாக இல்லை. டாஸ்மாக் வந்து அவர் துறையா இருக்குது, மதுவழுக்கு ஆயிரத்தி இருபது துறையில இருக்கிறார். அவருடைய துறையில தான் இருக்கு, அதனால அது சாராய துறையா? நிச்சயமா சார். ஆயிரம் பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. உங்களை திட்டு திட்டியா எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த நத்தம் சொன்னாது வரும்போது இதெல்லாம் சொல்லவே இல்ல, ஸ்பாட்ல சொல்லலாம் நினைச்சேன். இல்ல, நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் எப்படி அரசியலை அணுகுகிறார், ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட மரியாதையை கொடுக்கின்றார், கால் புரட்சியை கொண்டு வர்றாரா அப்படிங்கறத பார்த்து தான். அமைச்சருடைய வார்த்தை பற்றி பேசும்பொழுதோ, கட்சியை பற்றி பேசும் பொழுதோ தரமான வார்த்தையாக இருந்தால் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்களோ அந்த பேர் சொல்லி அழைப்போம். நம்ம வந்து பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், அவங்களோட நம்ம மேம்பட்டவங்க எப்படி சொல்றோம்? என்னுடைய அகராதியில நீ பெரிய அப்பாட்டகரா? ஒரு கன்னத்துல அரஞ்சாங்கன்னா இன்னொரு கன்னத்தை காட்டுவதற்கு வந்து இவர் அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு, என்ன வேலாம் நம்ம ஏளனமா பேசலாம், இவர் அதை கேட்டுட்டு சும்மா போயிருவார் அப்படிங்கற கேக்கறதுக்கு நான் வரலீங்க. உப்பனா சொல்லுவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தி வேஸ்ட் இவன், ஜீரோ வேஸ்ட். நீ திரு மோடியோட திரு அமித்ஷாவோட நீங்க அதிகமான வழிய சந்திச்சிட்டீங்களா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ அடாளுரே இல்ல வாங்குற காசுமால கூவுறடா கொய்யா. அவங்களை பத்தி மோடி வேற, அமித்ஷாஜி வேற, அண்ணாமலை வேற, தயவு செஞ்சு மூணையும் கம்பேர் பண்ணாதே. அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். இல்ல, அவர்கள் சந்திக்காத வழியா? ஒருவேளை மோடிஜி அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவரா பதவியில் இருந்தாங்கன்னா நீங்க கேளுங்க, நான் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க வாங்க, வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன், வாங்க. இது அண்ணாமலை அப்படித்தான் இருப்பான். யாரெல்லாம் ரோச போறதுன்ற வியவஸ்தையே இல்லையா? அதனால நீங்க தயவு செஞ்சு ஒரு கூண்டுக்குள்ள போட்டு என்னை அடைச்சு, இது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இப்படித்தான் பண்ணு. ஆன மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா குடுப்புனே கழுத மேய்க்க கூட இல்லையே. குடிஜி வேற, அமித்ஷாஜி வேற, அண்ணாமலை வேற, போடடே போட. அவங்க அப்படி பேசல, அதுக்காக நீங்க பேசாதீங்கன்னு சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள.
அவங்க வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க, டிப்ளமசி பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை, நம்பினாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னார், அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை? அவர்கள் மீது மரண வியாபாரினே சொல்லப்பட்டது. குஜராத் கலவரத்துக்கு காரணமே அவர் தான் சொல்லப்பட்டது. அவர் எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல போய் பிலோ தி பெல்ட் எங்கேயாவது போயிருக்கிறாரு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்க கிட்ட போய் சொல்றா. மோடிஜியினுடைய ஸ்டைல், மோடிஜி அப்படி இருக்காரு, நான் பேச மாட்டேன்னு இருக்க அண்ணாமலை பேசுவான். மோடிஜி பேசாம இருக்காரு, எங்க அண்ணாமலையும் பேசாம இருக்கிறோம் சொல்றது எந்த விதத்தில் நியாயம் தான் நான் கேக்குறேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? துப்பு கட்டவன இவர், பெரிய கவரிமான் பரம்பரை போட. எப்படி கொஞ்சம் ஓவர் தான் குமார் குமரங்கி? கமான் கமான்.